எங்கள் தளபதியோட எப்போ ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றது? தளபதி கூட எப்போ ஒர்க் பண்ண போறேன்? ஒரு சீன் வந்து குஷ்புபமும் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தாங்க, அப்புறம் முடியாம வெளியவே போயிட்டாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, அதாவது என் படங்களில் நிறைய நெருக்கமான காட்சியெல்லாம் டைரக்டராக வச்சிருக்கே, நான் நடித்தது இல்லை. பட் அந்த சீக்வன்ஸ் படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு இன்ட்ரோலுக்கு பேங்கில் கொடுக்கறதுக்கே அந்த சீன் தான் ஒரு லீட் மாதிரி வரும். ஸோ அப்போது ஊட்டியில் அந்த சீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஒய்ஃப் வந்துட்டாங்க. அவங்களை எவ்வளோ நேரம் தான் லொக்கேஷனில் பார்க்க முடியும் அதான் சொல்லியில் போயிட்டாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சுங்க. என்னன்னா, ஒரு பியூர் ஆரர் படம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆரர்னாலே பொதுவாக வந்து இப்போ நம்ம ஊர்னா நிறைய இந்து கல்ச்சரில் வரும், ஹாலிவுட் மூவிஸ் நிறைய கிறிஸ்டியானிட்டியில் வரும். பட் அந்த இஸ்லாம் பேக்ரவுண்டில் வந்து ஆரர் படங்கிறது அந்த ஜின்னுங்கிற விஷயம். ஸோ அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்டுங்க போது, இந்தியாகிலிட்ஸ் வியூவர்ஸ், நான் ஷர்ணிதா, என்னோட இருக்கிறது ஆக்டர் அண்ட் டிரெக்டர் மிஸ்டர் சுந்தர் சி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சூப்பர் சார். அண்ட் இருட்டு படம் வருது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நல்லா விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் படத்துக்குள்ளேயே போயலான்னு இருக்கேன். பிகாஸ் டீசர் அண்ட் ட்ரெய்லர் அவ்வளோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது எப்போ படம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது சார். அண்ட் படத்தில் வந்து அந்த எனக்கு சொல்கிறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சுங்க. என்னென்னா, ஒரு பியூர் ஆரர் படம் பண்ணணும் ஓகே அப்படின்ட்டு. அப்போது விடிவி கணேஷ் வந்து ஒரு படம் பண்ணணும்னு கேட்டுருந்தார். ஏன்னா நான் வெளிப்படம் நடித்து ரொம்ப நாள் ஆச்சு, வெளிப்படம் நடிக்கிறதே இல்லை. ஏன்னா என்னோட கமிட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு, என் பேனர் படங்கள் நிறையா போயிட்டுருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நீங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, ப்ரொடக்ஷன் இறங்கணுன்னா வந்து ஒரு சேஃப் பெட் பெர்ஃபெக்ட் ஒரு ஆரர் படம். இன்னொன்று, ஆரர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் நிறையா ஆரர் ஹியூமர் வருது. ஆமாம். ஆனால் ஒரு பியூர் ஆரர் படம் ரொம்ப ரேராக தான் வருது. ஸோ அந்த சேனலில் ஒரு படம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணோம். அப்போ தான் டைரக்டர் துரை வந்து வீட்டில் சார் ரெக்கமெண்ட் பண்ணார். துரை சார் என்ட்ரி ஆனார் இந்த ப்ராஜெக்டில். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரர்னாலே பொதுவாக வந்து இப்போ நம்ம ஊர்னா நிறைய நம்ம இந்து கல்ச்சரில் வரும், ஹாலிவுட் மூவிஸ் நிறைய கிறிஸ்டியானிட்டியில் வரும். பட் அந்த இஸ்லாம் பேக்ரவுண்டில் வந்து ஆரர் படங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். இன்னும் சொல்லப்போனால், இந்த ஜின்னுங்கிற விஷயம் ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது எனக்கே புதுசாக இருந்துச்சு. ஓகே. அப்புறம் அதை பற்றி துரசர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார், நிறைய அதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணி வந்திருக்காரு. அப்புறம் அதை பற்றிலாம் நியூஸ் படிக்கும்போது கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு அந்த ஜின்னுங்கிற விஷயம். ஸோ அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்டுங்க போது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம். அதாவது நாட் ஓன்லி தமிழ், இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு ஜின் வச்சு யாராவது படம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அதான் இந்த படத்தை நாங்கள் பேய் படம்னு சொல்லலை, இட்ஸ் ஹாரர் மூவி. ஓகே. ஹாரர் படத்தில் வந்து அந்த பேய் எலிமெண்ட்டோட அந்த ஜின் எலிமெண்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஹாரர் பேய், இது பேய்ங்கும் போது ஒரு உருவமாக அப்படி பறந்தெல்லாம் காட்டிடலாம். ஜின்னுங்கன்னா அது ஒரு உருவம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு, அது ஒரு மனித ரூபத்தில் வரும் அப்படின்லாம். அது கேட்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ அந்த த்ரில் வந்து படத்துலேயும் வந்திருக்கு. அண்ட் பேய் படங்கள் அப்படின்றது உங்களுக்கு புதுசு கிடையாது, நீங்களுமே நிறைய டிரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பேய் நம்பிக்கை இல்லை பேய் பயம் ஏதாவது இருக்கா? பகலில் இல்லை, நைட்டு தனியாக படுத்திருந்தேன்னா பேய் நம்பிக்கை வந்துடும். அது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற விஷயம்தான். அண்ட் சார், நீங்கள் வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் எங்கள் தளபதியோட எப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றது? தளபதி கூட எப்போ ஒர்க் பண்ண போகிறேன்ட்டு டிசைட் பண்ண வேண்டியது நான் இல்லை, விஜய் சார் தான் பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஒர்க் பண்ணுறக்கூடிய சாத்தியக்கூறுலாம் இல்லை. ஏன்னா அவர் வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அவர் விஜய் சாரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொல்லி அது பண்ணணும். என்னோடய ஒர்க்கிங் பேட்டர்ன் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இனி அது சான்ஸே இல்லை. பட் எப்போவாது முன்னாடி பிச் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் எப்போவாது நடந்து? அதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நிறையா நடந்திருக்கு. நிறைய மீட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பேசியிருக்கோம். பட் என்னவோ தெரில, எனக்கு அவர் கூட மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அமையலை. இனிமேல் அமையும்ன்ட்டு அமையக்கூடிய சந்தர்ப்பம் இது இல்லை. இன்னொரு விஷயம் வந்துட்டு, நாங்கள் ஒரு சீன் வந்து குஷ்புபமும் பக்கத்தில் இருந்து வந்து பார்த்தாங்க, அப்புறம் முடியாமல் வெளியவே போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு இன்டிமேட் சீன் ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏன் சார் அவர் வெளியே போயிட்டாங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தெரியும். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, அது படத்தில் ரொம்ப முக்கியமான சீன். அந்த சீக்வன்ஸ்லேயும் வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி நான் சொன்னேன், ஒரு இதில் ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன் நான். அதாவது என் படங்களில் நிறைய நெருக்கமான காட்சியெல்லாம் டைரக்டராக வச்சுருக்கேன், நான் நடித்தது இல்லை.
எனக்கு அந்த மாதிரி, ஏன்னா இப்போ எனக்கு ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க என்னை உதைப்பாங்க அப்படின்ட்டு. பட் ஒரு நடிகராக போகும்போது வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு என்னதவே அது பண்ணி ஆகணும். ஏன்னா நான் டைரக்டராக இருக்கணும், அதான் ஏன் ஆர்டிஸ்ட் எதிர்பார்ப்பேன். அந்த மாதிரி டைரக்டர் சொல்லும்போது அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் அது. பட் அந்த சீக்வன்ஸ் படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு இன்ட்ரோலுக்கு பேங்கில் கொடுக்கறதுக்கே அந்த சீன் தான் ஒரு லீட் மாதிரி வரும். ஸோ அப்போது ஊட்டியில் அந்த சீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஒய்ஃப் வந்துட்டாங்க. அவங்கள எவ்வளோ நேரம் தான் லொக்கேஷனில் பார்க்க முடியும், அதான் சொல்லியில் போயிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது அது மக்கள்கிட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துறது அப்படின்றது நார்மலான ஒரு விஷயம். ஸோ அப்படி நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப துக்கத்துக்குள்ளான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா ரெட்டி அவங்களோட யூனோ ஒரு துக்கமான முறையில் வந்து அவங்க இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? கோபம் வருது. என்ன கேட்டால் இவனுங்கெல்லாம் விசாரிக்கவே கூடாது, கொன்னுறணும். ஏன்னா என்ன தெரியுன்னா, அந்த இப்போது அந்த அரப் கண்ட்ரிஸ் இருக்கிற மாதிரி இந்த பாவிகளெல்லாம் வந்து நடுரோட்டில் வந்து துண்டு துண்டாக வெட்டி கொள்ளணும். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு பயம் வரும். பட் நம்ம சிஸ்டத்தில் அப்படி இல்லாமல் இவனை கூட விசாரிக்கிறோம், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஜாமீனில் வெளியில் வரானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பயம் வரும்? இன்னும் நாளாக பெண் குழந்தைய பெற்றுவேன், ஒரு குழந்தைய வந்து தெய்வம் மாதிரி பார்த்து வளர்த்து இந்த மாதிரிலாம் வந்து இந்த பாவிகள்லாம் இந்த சைக்கோ இவங்கெல்லாம் பெர்வர்டட் கெட்ட வார்த்தையெல்லாம் வருது. இன்றைய நாள் சொல்கிறேன் என்னென்னா, தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். வெட்டி நடு ரோட்டில் வந்து பப்ளிக் முன்னாடி வெட்டி துண்டு துண்டாக வெட்டி கொள்ளணும். ஒரு துண்டாக பண்ணக்கூடாது, துண்டு துண்டாக வெட்டி கொள்ளணும். அப்போ தான் வந்து அடுத்த யாருக்காச்சும் அந்த அந்த நினைக்கவே பயம் வரும். அந்த சட்டங்கள் கடுமையாக்காத வரைக்கும் இந்த மாதிரி பாவிகள் வந்து அப்பாவி பெண்களை வந்து பலியாக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இருட்டு படத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் எங்கேயோ போயிட்டு. ஸோ கமிங் பேக் டு தி ஃபில்ம், இப்போ வந்து சில கேள்விகள் வந்து காமெண்ட்ஸில் வந்து வந்துச்சு யூடியூப்பில். நாங்கள் அதை எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கலாம். ஹவு மெனி நோட்டிஸ்ட் இலுமினாட்டி சிம்பிள் இன் ட்ரெய்லர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்கள் பதில்? நானே நோட் பண்ணலையே. என்னென்னமா இத்தனை குறியீடெல்லாம் நோட் பாருங்க. உண்மையாகவே என்னென்னா, ஒரு ஒரு எக்ஸலண்ட் ஆர்ட் டைரக்டர் அவர். அது வந்து அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு நாங்கள் போவோம், அங்கே வந்து நிறைய சிம்பிள்ஸ் இருக்கணும். அதில் இந்த இலுமினாட்டி சிம்பிள் இருக்குது, அதை கவனித்து. அதாவது எனக்கு என்ன, இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் நினச்சா பயமாக இருக்குது, ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. ஐயோ அம்மா, பயமாக இருக்குது. அண்ட் துரை வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் டிரெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்க முந்தைய படங்கள் முகவரி அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமா திடீர்னு கொஞ்ச நாள் காணும். ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, கன்ஃபார்மாக ஒரு அண்டர் ரேட்டட் டைரக்டர் தான். ஏன்னா அவரோட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது வாட் அ பண்டில் ஆஃப் எனர்ஜி அண்ட் பண்டில் ஆஃப் டேலண்ட் இஸ் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வீடியோ பிளான் பண்ணி டைரக்டராக துரை சார் பேரை ரெஃபர் பண்ணோடனே எனக்கு அவர் ஃபஸ்ட்டு கண்முறை வந்தது அவரோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ். ஏன்னா மற்ற ஜானர் படங்களை விட ஆர்ஆர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டர் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் துரை படம் எல்லாமே பார்த்துருக்கேன், முகவரி ஆகட்டும் தொட்டி ஜெய ஆகட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ உதாரணத்துக்கு நேபாளி கூட பார்த்திங்கன்னா படம் சில படங்கள் பெருசாக கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகாத ஆலைனாலும் டெக்னிக்கலி தேர் வெரி சவுண்ட் மூவிஸ். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து இருட்டில் அவர் அந்த படத்தை வந்து அது ப்ரெசன்ட் பண்ண விதம் ஆகட்டும், ஒரு ஒரு சீனை வந்து ஸ்க்ரீனில் கொண்டாந்த விதம் எல்லாமே பார்க்கும்போது ஒரு சூப்பர் டேலண்ட் அவர். ரியலி கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அண்டர் ரேட்டட் டைரக்டர். இந்த படத்துக்கு அப்புறம் டாப் டைரக்டர் ஆயிடுவார்னு நம்புகிறேன், கண்டிப்பாக சார். அண்ட் ஏன் இந்த படத்தை வந்து சுந்தர் சி அவங்களே எடுத்திருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, அதுக்கு உங்கள் பதில்? ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் இந்த படம் நான் தான் எடுக்கிற மாதிரி இருந்தேன் முதல்ல. இது இந்த கதையில் இந்த ஜானரில் ஒரு படம் நான் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ தான் விடிவி வந்து ஒரு குழப்பி ப்ராஜெக்டை தூக்கிட்டு போனார். அதனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் தான் பண்ணுறதா இருந்தேன் அந்த படத்தை. ஓகே, அண்ணா சில காரணங்களால விடிவி கணேஷ் ஆரம்பித்தார் அவர். அப்போ அதுக்குள்ளே ஸ்க்ரீன் சீன் திரு சுந்தர் வந்தார். ஸோ சுந்தர் ப்ரொடியூசராக அமைஞ்சார். ஸோ எனக்கு என்ன, சுந்தர் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு ப்ரொடக்ஷனாக ப்ரொடியூசராக உருவாகிட்டுருக்காரு. இப்போ பிகில் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாடெல்லாம் அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃப்யூச்சரில் அவரை பற்றி நிறைய கேள்விப்படுவோம். ஸோ ஒரு இளைஞர், ஆர்வம் மிக்கவர், அப்புறம் முக்கியமாக சினிமா ப்ரொடியூசராக அளவுக்கு வசதி மிக்கவர். ஸோ அவர் மாதிரி பெரிய பேனர் வரும்போது ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி. நான் வந்து என்னோடய வேலையை மட்டும் ஒழுங்காக பார்த்தா போதும். ஓகே, ஸோ அதனால் நாம வந்து நடிக்கிறதோட சரி, நடிக்கிறதோட சரி. அண்ட் தேங்க் காட் படத்துல வந்து காமெடி இல்ல, ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபுல் சீரியஸ் படத்தை நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. ஐ திங்க் நீங்களே பதில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உண்மைதான். எனக்கு என்ன, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே என்னோட ஆசை தான், இது வந்து ஒரு
சூப்பரான ஒரு ஆரர் த்ரில்லராக இருக்கணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆரரோட இந்த படம் வழக்கமாக ஆரர் படம் இருக்கும், பட் இதில் என்னென்னா ஒரு சூப்பராக ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட போகும். ஒவ்வொரு கட்டமும் இப்போ வழக்கமாக பேய் படங்கும் போது ஜோசியர் வருவார், சாமியார் வருவாங்க, அது பேய் என்ன நினச்சிருக்கு தெரியுமாம்பாங்க. இது அப்படி இல்லாமல் அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் அடுத்தடுத்த ஆரர் மூவை காட்டி கொடுக்கும். ஈவன் படத்தோட கிளைமாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரால் முடியாது, ஒரு ஹியூமன் பிரெயின் தான் அந்த ஆரர் ஃபேக்டரை முடிச்சு வைக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்ம சிபிஐ டைரி குறிப்பையும் சந்திரகுமுகியும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆரர் இருக்கும், கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரும் போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் ஹியூமர் இல்லை, இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆரர் மூவி ப்ளஸ் கம் வித் த்ரில்லர். அண்ட் பிஜிஎம் வந்து ராட்சசன் பிஜிஎம்மை வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இன் அ குட் வே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் சார். அந்த அளவுக்கு எனக்கு இசை ஞானம் இல்லை, என்னோட ராட்சசன் பிஜிஎம் எனக்கு என்னன்னு தெரியல. அது அதனால் தெரியாத விஷயத்தில் வந்து கமெண்ட் நான் வந்து டிஃபெண்டும் பண்ண முடியாது, அட்டாக்கும் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக சொல்ல வந்தால் நோ கமெண்ட்ஸ் தான், எனக்கு தெரியல இந்த விஷயம். ஓகே, படிச்சதே தெரியாதுன்னு டேஷ் போகிற பாருங்க. அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க சிக்கின் அப்படின்ற ஒரு டர்க்கிஷ் படத்தோட சாயல் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது SICCIN அப்படின்னு பல கமெண்ட் நான் பார்த்ததில்லை அந்த படம், பட் இருந்தாலும் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் இல்லை. நானும் அந்த யூடியூப் கமெண்ட் பார்த்துட்டு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பற்றி நான் விசாரித்தேன். ஓகே, ஒரே காமன் ஃபேக்டர் என்ன, அதுவும் ஜின் சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஓகே ஓகே, நான் அப்போயே சொன்ன மாதிரி வந்து டர்க்கிஷ் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு. ஆமாம். ஸோ அவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய அம்மன் படம்லாம் நம்ம சாமி படம்லாம் நிறையா எடுக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து நிறைய பேய் படம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி பேய் படத்தில் அவங்க ரொம்ப கமிட் பண்ணுறது ஜின். ஓகே, ஸோ அந்த சிமிலாரிட்டி வச்சு மேபி சொல்லியிருக்கலாம். அதனால தான். ஆமாம், ஏன்னா இன்னொன்று உண்மையை சொல்ல போனால் படம்லாம் முடிச்சு டீச்சரில் இந்த கமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் போய் பார்த்தோம், ஓ இப்படி ஒரு படம் இருக்கா அப்படின்னு போய் பார்த்தோம். அண்ட் ரீசெண்டாக வந்து நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு, நோட்டீஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிரெக்டர் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் யார் சொல்லுவீங்க? ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு நலன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சுதுகம் நலன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் இன்னொரு சுயநலமான விஷயம்னா அவர் என்னோட நண்பரும் கூட, அதனால் வந்து நலன் பிடிக்கும். ஏன்னா நலன் வந்து மிகப்பெரிய திறமசாலி, அவர் எவ்வளோ திறமசாலின்னு எனக்கு தெரியும். அவர் கரெக்டாக அடித்தார்னா டாப் ரேங்கில் இருக்க வேண்டிய ஒரு இயக்குனர், அவ்வளோ பெரிய திறமசாலி அவர். சமீபத்தில் பார்த்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அசுரன், ரொம்ப பிடிச்சது அசுரன், ரொம்ப பிடிச்சது எனக்கு. வெற்றிமாறன் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் பண்ணியிருந்தார், வெற்றிமாறன் ஆகட்டும் தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சது. ஹீரோஸ் சந்தோஷப்படுறதுக்காக நிறைய காசு செலவழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ஸோ அது எதனாலன்னு சார் நினைக்கிறீங்க? அது நம்ம சினிமா மட்டும் இல்லைங்க, வேர்ல்ட் லெவலே இப்போ சினிமாங்கிறது ஹீரோவை சுற்றி தான் இயங்கிட்டுருக்கு. பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும் என்ன ஒரு கொடுமைன்னா வந்து ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ ப்ராஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை, ஒரு ஹீரோ தான் ஃபைனலைஸ் பண்ணுறாரு இந்த ப்ராஜெக்ட், யார் ப்ரொடியூசர், யார் டைரக்டர், என்ன கதை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த படத்தை எடுக்கிற ப்ரொடியூசர் அதில் கொஞ்சம் லாபம் பார்க்கணும், அதெல்லாம் விட்டுட்டு அந்த இந்த ஹீரோவை திருப்திப்படுத்துறது தான் அவரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஹீரோவை எப்படி வளர்த்தலாம், எத்தனை டான்ஸஸ் பெருசாக ப்ரமோட் வைக்கலாம், ஃபைட்டர்ஸ் எத்தனை அடி தள்ளி போய் விழுகிறாங்க, இந்த மாதிரி விஷயம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஹீரோயிசம் காட்டுறது தான் அதிகமாக இருக்குது. அப்படி போகும்பொழுது எனக்கு என்னோடய ஒப்பீனியன் என்ன ஆகுதுன்னா படத்தோட பட்ஜெட் வைஸ், நான் அதை பற்றி தான் சொல்லியிருந்தேன், தரத்தை பற்றி சொல்லலை, அந்த பட்ஜெட் வைஸாக சொல்லிட்டுருந்தேன். அதே குவாலிட்டியை வந்து அந்த செலவில் வந்து ஒரு ஒன் தேர்ட்லேயே காட்டலாம், பட் அந்த லொக்கேஷனில் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை கரெக்டான பிளானிங் இல்லாதனாலையோ சில சமயம் வந்து அந்த மாதிரி ஆகிடுது நிறையா. அண்ட் படத்தை வந்து ஆடியன்ஸ் தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சார் சொல்ல நினைப்பீங்க? இது வந்து இருட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பயப்படுறதுக்கு ஒரு படம். ஏன்னா முதல்ல ஃபேமிலியோட உட்காந்து சிரிக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம், ஆனால் இப்போ சமீப காலத்தில் ஃபேமிலியாக உட்காந்து பயப்படுறது ஒரு த்ரில்லிங்கான விஷயமா இருக்குது. அந்த த்ரில்லை வந்து இருட்டு உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் இருட்டில் என்னென்னா இன்னொரு நல்ல விஷயம்னா அது வெறும் ஆரர் படம் மட்டும் இல்லை, ஒரு அருமையான இன்வெஸ்டிகேஷன் அதில் இருக்குது, அந்த த்ரில்லரும் சொல்லும். ஸோ இட்ஸ் அ ஆரர் த்ரில்லர், ஒரு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த படத்தோட விஷுவல் அண்ட் சவுண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாதமான லெவலில் இருக்குது. ஸோ அந்த தியேட்டரில் வந்து பார்க்கும்போது அதோட குவாலிட்டி அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எல்லாம் கண்டிப்பாக இருட்டு படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், ரசிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார், ரொம்ப நேரம் வந்து இருட்டு படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் இந்தியா கிளிட்ஸ் அண்ட் ஆல் இஸ் வியூவர்ஸ்.